अस्मद् गुरुभ्यो नमः, अस्मद् परम गुरुभ्यो नमः, अस्मद् कवि गुरुभ्यो नमः। श्रीमान् वेंकटनाथार्य कविताचार्य श्री वेदांताचार्य मे समिदत्तां सदाकृति कृशमिदकलिदोषां प्राज्ञभोगाबन्धां समुचितगुणजातां सम्यगाचारयुक्तां श्रीजन बहुमान्यां श्रेयसीं वेंकटाब्दौ श्रियं उपजनित्यं श्रीनिवासत्वमेव। கண்ணகிழியனையமக்கு காட்டம் வெப்பு கடுவினையில் இருவினையும் கடியும் வெப்பு தென்னமரு வீடன்னத்த கிழம் வெப்பு சிறந்த பெருந்து தீர்த்தங்கள் சிறந்த வெப்பு புண்ணியத்தின் புகழிதன புகழும் வெப்பு பொன்னுலகில் போகவெல்லாம் புழக்கம் வெப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு வேங்கட வெப்பன விளங்கும் வெப்பு. ஸ்ரீனிவாச கிருபியினால தயாதேவனுடைய தயா சதகம் 48 சொன்ன ரகுநாதன் 48 ஸ்லோகம் ஆரம்பிக்கப்படுறது. தயாதேவி பல பல உபகாரம் பண்றாள். பெருமாளுடைய குணங்கள்ல தயாதேவி வாத்சல்யம் சௌசல்யம் இப்படி பல குணங்கள்ல தயை கருணை ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி தான் தேசிகன் தயாதேவி சாதித்து வருகிறார். 48 ஸ்லோகம் அதுதான் உபகாரம் பண்றாள். ஓகே எஸ் அக்ரீடு இப்படி அர்த்தம். அப்படி பண்றான் பகவான் சீனிவாசன். அப்படி சீனிவாசனுடைய மலைக்கே போக முடியுமா? தெய்வாத் பிராப்தி, ஒரு சூரியன் இருந்தால்தான் அந்த மலைக்கு போக முடியும். கோயிலாம் திருமலைக்கு நினைப்போம், போக முடியாது போயிடும். திடீர்னு போகவே என்னன்னே இருக்காது, யாரோ ஒரு ஆசையும் போடுவோம். அதுக்கு இந்த மலைக்கு போகிறதுக்கு ஒரு சுகுதம் வேணும். அந்த மலையை பற்றி மலையே திருவிடம்பாய் அப்படின்னும் சென்றுசேர் திருவேங்கடமாவளையின் ஆழ்வாருடைய பாசம் ரிக்வேதமே கொண்டாடுற இந்த மலையை அராலிகானே விக்கட்டே இருங்கச்சதுதான் வேணு. எப்படியாவது இந்த மலைக்கு போறது ரிக்வேதம், போக முடியுமா? எத்தனையோ பேர் போறாளேன்னு ஒவ்வொருத்தர் காலமாக போறா. ஒருத்தன் வியாபாரம் கொண்டு போறான், ஒரு மரம் வெட்ட போறான், ஒரு பழக்கிறதுக்கு போறான், ஒரு பிச்சை எடுக்க போறான், பெருமாள் தேவி நான் போறா. எத்தனையோ காரணங்கள். அவளால கூட சூரியன் தான் போக முடியும். பிச்சைகளுக்கு வேற எங்கேயா போயிடுவாங்க? திருமதி வாரத்தை மலை திருமதி வாரத்தை போய் பிச்சைகளும் அது சூரியன் போகணும். தெய்வாத் பிராப்தே விஷகிரி தட்டம் யாதிச்சிக சுகத்தம் வேணும். யாதிச்சிருந்தா தான் அங்க போக முடியும். அதே மாதிரி லட்சுமிநாத விஷய அழகில்லேன் இறையும் என்று அப்படி சொல்றாரு. புருஷம் பெருமாளுடைய கிருபை இருந்தாலும் அங்க போக முடியும். தெய்வாத்தே விழுகிறி தகம் மலைக்கு போறது, மலையடிவாக்கையா போறது கூட சூழ்ந்த போயிடும். அது எதுவானாலும் சரி, தேகினி தொன் இது அனாது ஒரு காரணத்தினாலும் நீயே தான் கொடுக்குறேன். நம்ம நினைச்சாலும் போக முடியாது. பெருமாள் வைகுண்டத்துக்கு கைங்கிறது எது கொடுக்குறான்? நம்ம காரணம் இருக்கா? அவனு காரணம் இருக்கான். நம்மகிட்ட கைங்கறி வாங்கிக்கிறானே. அதனால எங்கேயோ கேரளத்துல பிறந்த அவதரித்த குலசேகர ஆழ்வார் ஒரு 10 பாகம் திருவேங்கடவனை பத்தி, வேங்கடத்திற்கோ நேரி வாழும் குறுகாய் பிறப்பே. ஒரு ஏரியில ஒரு குறுகுன்ற ஒரு பட்சியா பிறந்தா போதுமே. திருவேங்கடமலையில ஒவ்வொரு பாகத்துல மீனாய் பிறக்கும் விதிவுடைய ஒரு ஜொனையில மீனா அப்படி இருந்தால் கூட போரும். திருமலையில போருமே அந்த பாக்கியம். பொன் வெட்டில் வெடித்து பெருமாளுக்கு அக்கிபாரதி ஒரு அர்ச்சகராக இருந்து பாக்கியம் பார்த்தா இன்னும் விசேஷமாச்சு. செண்பகமாக நிற்கும், செண்பகம் மரமாக நிற்கக்கூடிய பாக்கியத்தை விட போறோம். கம்பகமாக நிற்கும் ஒரு கம்பம் மாதிரி எங்கேயா இருந்தாலும் போறோம். திருமலையில போருமே. பொற்கோடாம் அருந்தவத்தன் ரொம்ப பாக்கியம் பண்ணா அந்த கோடு இருக்க, அது வாசப்படி மாதிரி ஒரு கோடு, அதை தாண்டி தான் எல்லாரும் போவா. பக்தாவுடைய திருவடியெல்லாம் முழு மொழியும் அது போதுமே என்றார். பொறுக்கோடாம்
அதனாலே காணாராய் காட்டு அது மாதிரி எங்கேயோ மறையில பெருகினாலும் போறோம். நெய்யாய் கிழக்கும் உங்களுடைய பிரதேசத்தை எங்கேயா எழுதும், அதான் தவா எனக்கு அப்படின்னு தான் போடுவேன். படியாய் கிளம்பி அங்கிருந்து படியாக இருந்து ஜனங்கள்லாம் என் பக்தர்கள்லாம் என் மேலே ஏறி போட்டோம். அப்படியே போனால் படி வந்து திருவடி வரைக்கும் போவோம் அந்த படி. அப்போ உன்னை பார்த்துட்டே இருப்பேனே, அது என்ன பாக்கியம் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம், பொதுமலை மேல் என்னவா போகணும், அது எதுவா இருந்து போதும் அப்படின்னு தெய்வா பிராப்தி அது சுகம் வேணுமே. அதனால ஆண்டாள் பாடுறா வேங்கடலுக்கு என்னை விதி திருந்த அவர்களுக்கு தனியல்ல, அவர் ரங்கநாதான் கல்யாணம் பண்ணிக்கிறார். மனசுல ஏற்கனவே திருவேங்கடவன் அழகானவன் அவன் மனசு ஓடுறது இவனா சூடி கொடுத்த அந்த மாலையை ரங்கநாதன் ஏத்துட்டு படினாலே அவனை கல்யாணம் பண்ணிட்டான். இது ஒரு பெரியும் எல்லாம் பரியாசம் பண்றான். யாரும் ஆண்டான் தெற்க அவளுக்கு பெண்ணாளன் பேணுமோ பேரும் மறங்குமே, எப்படி வாயார் சொல்றது. ஊர் பேர் ரெண்டும் அவன் பேர் தான், பேர் என்னன்னா ரங்கநாதன். ஊரும் ரங்கம் பேரும் ரங்கம் அவன் தான் ரகசியமா சொல்றான். எங்கேவாக அவனையே போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன், கோதாசத்துல பரியாசமா சொல்றேன். இந்த விருந்தன் ரங்கநாதன் பார்த்துருக்கான், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியே. நாகேஷா பாம்புல பார்த்துருக்கான், பாம்பு சாதாரண பாம்புனாலே பயந்து ஓடுறோம், அவன் பெரிய பாம்புல பார்த்துருக்கான், எப்படி அவன் கிட்ட போவனி. பக்ஷிதாக என்ன கார்ல ஆசி போவான், என்ன மாதிரி வண்டின்னு வேறுடன வாகனம், நீ ஜாக்கிரதையா உள்ளாத போவியா அவன், அதுதான் ஏதனி போவான். பக்ஷிதாக உங்கள பதிகி அவர்தான் நீ தேர்ந்தெடுத்திருக்க, அவன் கண்டபடி சுயம்பரமாக கண்டபடி பதியா இருப்பான். எப்படி உனக்கு சுயம்பரம் எப்படிப்பட்டவன், ரொம்ப நாளாக இருக்கான் கேள்வி. புருஷ புராண ரொம்ப நாளாக புராண புருஷன் பேர் அவளை இப்படிலாம் பிரணயம் பவத்யாக சந்தர்ஜயந்தி பரிகாரகிர சகீனாம் கோதை ஆண்டாளை தோழி எல்லாம் அப்படி பண்ணுறா. இருந்தாலும் சூரி கொடுத்து அவன் ஏற்றினாலே வேங்கடவனை காட்டிலும் வேங்கடவருக்கு என்னை விதி எப்படி தனியில் சொன்னா கூட கோவிந்தா கோவிந்தா என்று கூட்டு கிளி கூட்டுக்கு வழக்க கிளி இருக்கு, ஆண்டாளர் ஆட்சியார் வழக்கிற கிளி கோவிந்தா கோவிந்தா கூப்பிடும். இவங்க சொன்னதான் சொல்லும். அப்ப கோவிந்தா கோவிந்தா இவ கூட்டு திருப்பதி பெருமாள் மேலே ஒரு மோகம். கடைசியில் யார் ரங்கநாதன் சூடி கொடுத்தாலே இப்படி என் நான் என் மாதிரி அவன் ஏற்றுந்தானே, அவனையே கல்யாணம் தீர்மானம் பண்ணினாள். அதனால அப்பேற்பட்ட தெய்வா பிராப்தே இவளுக்கு திருமதி பெருமாள்ல மோகம் போய் ரங்கநாத வந்து திருமதியில போனா அதுக்கு ஒரு பிராப்தம் வரணும். விஷகிரிடம் வேகினி குழு பூச்சியா இருந்தால் கூட குறை செய்கிற மாதிரி ஒரு குருவியா இருந்தாலும் நம்பகமா இருந்தாலும் செண்பகமா இருந்தாலும் அதுக்கு சுகம் இருந்தாலும் திருமலைக்கு போக முடியும். தெய்வா பிராப்தே விளைவிதல் அங்க போய் என்ன சொல்றான், ஏதோ ஒரு பிரிவியில சுவாமியின் பாகி என்னை காப்பாத்துன்னு இவனுக்கு அறியாத சொல்றான். அஜாமரை சொன்னார்கள் கடைசியை பிள்ளையை பார்த்து நாராயணனாராய் நாராயணனுடைய கைங்கை வரலாம் வந்துட்டார் நாசியம் போறதுக்கு மரண காலத்துல. சுவாமின் பாகி செவசவதனை அங்க எல்லாரும் காப்பாத்துறா காப்பாத்துறாங்க, இவன் வாயிலும் காப்பாத்துறது எண்ணம் கிடையாது, தனக்கு மீறி அவன் காப்பாத்துறா சுவாமி பெருமாளே சீனிவாசா காப்பாத்துன்னு சொல்லலாம். அங்க போய் அவசவதனை விந்ததி சுவாபமந்தியம் எப்படி மரணம் வரும், பாகி கோபுரத்து வரணும் பிரபத்தியோட அங்கமாச்சே காப்பாத்துன்னு கேட்டுட்டா பகவான் விட மாட்டான். அதனாலே சுவாமின் பாகி சுவாமின் பாகி என காப்பாத்து பெருமாளே நீதான் சர்வசுவாமின்னு சொன்னாலே போதும் என்றது சுவாபமந்தியம். கடைசிய தூக்கம் போயிடும், கடைசியை தூங்கியது மரணம். ஆனால் மரணம் கிடையாது, மரணம் ஜனம் வரணுமே கிடையாது, அது கிடையாது. அதனாலே தேவஸ்ரீமான் அப்பேற்பட்டவர் யாரு, ஸ்ரீமான் லக்ஷ்மிபதி ஸ்ரீமான் ஸ்ரீ உடையவன் அகிலமன்று ஒரே மார் நீ அல்ல போன போக மாட்டேன்டா. பிரம்மச்சாரி வேகம் போட கூட நான் பிரம்மச்சாரி வேகம் போட இப்போவாது கொஞ்சம் அல்ல போயேன் போக மாட்டேன்டா, நீ எதையா பண்ணிக்கும். கிருஷ்ணாதினே என்ன சமூகம்
மான் துவாரனா எகோபை மாதிரி போட்டு லட்சுமியை மறைச்சிருந்தாவும் சரி என்ன பண்றது ஸ்ரீமான் ஆச்சவன் தேவஹா ஸ்ரீமான் இராட்டினா தேவனாராம் தேவன்னா இந்திர தேவன் வருண தேவன் பிரம்ம தேவன் சொல்றோம் அது ஈக்குவலாக லட்சுமிபதியாச்சு ஸ்ரத்தேன்னு சொல்லக்கூடிய லட்சுமிபதி நாசன் இவருக்கு தான் அந்த தேவ பதம் ஒத்துவான் ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்துதே அதனாலே அந்த க்ஷேத்திர வாசமே கிடைக்கிறது கஷ்டம் திருமதி வாசம் கிடைக்கிறது கஷ்டம் சுகம் வேணும் அவனுக்கே சீனிவாசம் போது எல்லாரும் ஆசைப்படுறா எனக்கு மாற போக மாட்டாரா தேவதைகள் சுந்தர்கள் எந்திரர்கள் அசுரர்கள் தானவர்கள் அவளை மாற போட்டாளா எல்லாம் பார்த்துவீர்கள் நேரம் பெருமாள் போய் சேர்ந்தாள் பார்த்து அப்பேற்பட்ட சிவான் தேவகாஸ்வரி சாதாரணமா நம்ம சேந்திரிய சித்தம் நலம் எத்கர்மசேதகாலே சம்சுத்தி நாராயணாலேயே ஒரு க்ஷேத்திரவாதம் பண்ணாலும் இந்திரியங்களுடைய தோஷங்கள்லாம் போய் பகவத் சுவாமி வரும் அப்படின்னா சீனிவாசன் கிட்ட மலையில போய் கேட்கணுமா கேட்கவே வேண்டாம் அவன் மரண காலத்தில் நினைக்க தோணுமா தோணுது அதாவது என்ன பண்ணான் பெருமாளையா கூட்டம் அவச வஜனி பிள்ளையை கூட்டி ஏதோ கஞ்சி கொண்டா ஆகாரம் கொண்டான் கோபுரத்தில் நாராயணானா அக்குஷ்ய புத்திர மகவானே அவன் பண்ணா அது பாபம் கிடையாது அந்த அஜாமலன் ஒவ்வொரு கத்துறான் நாராயணா வலி தாழல பசி தாழல அஜா அமிதோ நாராயணா ஏறி மிளியமான அவ அபமுக்தன் அவன் எதுக்கோ கூட்டான் என் பிள்ளையை கூட்டான் நாராயணன் தன்னைதான் கூப்பிடறான் ஏறி அவனுக்கு மோட்சம் கொடுத்தாரு அதனால நாராயணன் பதம் எம்பெருமானு ஸ்ரீமானவன் நாராயணஹா ஸ்ரீவான் நாராயண சூக்தம் ஸ்ரீ சூக்தம் சகஸ்வசீரிஷா புருஷா உயர்ந்த புருஷன் ஆரம்பிச்சது நீங்கள போறது நிறைய வாக்கியங்கள் போச்சு 18-36 வாக்கியம் போச்சு மேலும் போறது அத்வைஷ்டம் யார் புருஷன் அந்த அத்வைஷ்டம் உத்தர நாராயண பாகத்தான் தெரியும் யார் இருந்ததுன்னா புருஷன் தானே நான் தான் பிரம்மா புருஷன் நினைக்கலாம் சிவன் நினைக்கலாம் இந்திரன் நினைக்கலாம் ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி சபத்யவு ரெண்டு பகுதியும் உபயநாச்சியவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி இருக்காரு அவனுடைய பத்னியான புருஷன் அவன் தான் புருஷ சூக்த பிரதிபாத்தியன் ஆனா நாராயணான்னு சொன்னா போருமே ஆழ்வா சொல்ற நாவாயில் உண்டு நமோ நாராயணாய் என்று ஒவ்வொரு உரைக்கும் உரை உண்டு நாக்கு போய் எங்கேயாவது வாங்கி மாட்டிக்கணுமா உங்கள்கிட்ட நாக்கு என்ன கஷ்டம் நாராயணான்னு சொல்லுவேன் நமோ நாராயணா என்ன கஷ்டம் பணம் கூட சொல்ல வேண்டாம் நாராயணான்னு முழுவதும் சொல்ல வேண்டாம் நமோ நாராயணா அது உரப்பதே கிடையாது வாயை திறந்து அப்படியே சொல்லிட்டு போகலாம் என்ன கஷ்டம் இப்படி இருந்தும் நரகத்துக்கு போறங்களே என்ன கஷ்டம் நாராயணா சுலபமா சொல்லிட்டா நரக ஏது உங்களுக்கு நரகபாத பீதி குதகா சீக்கிரிக்கல் ஆச்சரியப்படுறாரு நாராயணா ஏதி நாமோஸ்தி அதே மாதிரி புராணங்கள் சொல்லும் நாராயணன் ஒரு பேருக்கு போறாரா வாகர்த்தி வசவர்த்தனை நீ சொல்ல நினைச்சா ஒரு நாங்க சொல்ல போறது அது சொல்ல என்ன கஷ்டம் பத்தேசு புஷ்பேசு பலேசு ஆனால் பெருமை என்ன எதிர்பார்க்கிறான் ஒரு துளசி பத்திரம் ஒரு சாதாரண புஷ்பம் கிடைக்கிற பழம் இல்லைன்னு தீர்த்தம் விளவுறதே வாங்குவாங்களா அதை கொடுத்து ஆறானாலே போருமே பக்தியே லப்யா பக்தி தான் எதிர்பார்க்கிறான் அதனால ஏன் மோட்சம் போக மாட்டேங்கிறேன் இப்படிலாம் சொல்றான் இப்படி தெய்வாப்பிராப்தே வெளியிடம் தேகிரித்வன் நிதானால் சுவாமின் பாகி இவனுக்கு தெரியாது அவரை பார்த்த உடனே காப்பாதும் தோன்றும் அந்த தேஜஸ் காப்பாத்தாமல் பயந்து கேட்க தோன்றது தனக்கே மீறி கேட்க தோன்றது கிருஷ்ணகமணிக்கும் நினைச்சான் துரியோதனம் எல்லாரும் சொல்லி வச்சான் பீஷ்ம சபையில கிருஷ்ணன் வரப்போற நீ ஒன்னும் எழுந்து கொள்ளக்கூடாது காலம் மரியாதை கொடுக்கூடாமா கிருஷ்ணன் நுழையில எல்லாம் அவசாக எல்லாம் எழுந்துக்கிறாளா இப்ப சொல்லி கேட்டாளா பெருமாளுடைய தேஜஸ் எப்படி சுவாமியின் பாகி தவச வேண்டதே வெந்தது சுவாபமந்தியம் தேவஸ்ரீமானே திசதி ஏ கருணையே நீதான் வழிகாட்டுற பெருமாள் ஆசியம் போகிறான் அவனை திசதி திருஷ்டி மிச்சம் சொல்லியாம் ஏன் ஆசியம் போறான்டா உனக்கு தோழி வச்சிருக்கான்
பெருமாள் கடாட்சம் திருக்கண்கள் செங்கண் சிறு சிறு தேயம் மேல் ஒளி தோழி சொல்றான், நீ சொல்ற கடாட்சம் சொல்றான். ஆகினால தேவஸ்ரீவான் திசைகளை உடனே அந்த திருஷ்டி அவன் கொடுக்கிறான். உத்காதேன அவன் ஏத்துக்கோங்கிறான். தயாதேவி சொல்றான், அவனுடைய கண்ணு கடைக்கண்ணு என்ற தேவி சொல்றான், ஏத்துக்கோ பாபி நினைக்காதே ஏற்றுதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே சுதிக்கலாம் ஆரம்பம் இருக்கு. ஓம்னு வேதங்களுக்கு ஆரம்பம், ஓம்னு ஆம் எஸ் ஓகே ஓகே சொல்லலாம், பெருமாள் ஓகே சொல்றான். தயாதேவி கடாட்சப்பட்டவன சேரு சுவாமின் பாகி சொல்லிட்டான், சேர்த்துதான் ஆகணும். ஓம் சொல்லு, ஓம் தான் பகவான், ஓம் எஸ் ஓகேன்றான். இப்படி பகவானுடைய கருணை தயாதேவி இவனை சேர்த்துக்க வைக்கிறது. தெய்வா பிராப்தே விழகிரி தட்டம் தேகிரி தொன்னிதானாது சுவாமின் பாகி இச்சவசவதனே விந்ததி சுவாபமந்தியம் தேவஸ்ரீவானே திசதி கருணே திஷ்டமிச்சம் தொதீயம் உத்காதேன ஸ்ரீபதிதான் உத்தரேன அபிமுக்கியம் ஓம் சொல்லி எதிர்ப்பு காப்பாது வந்துடுறோம். அப்படி கூட 47வது ஸ்லோகம் முடியுது. 49வது சேயசூதிம் சகதி விதையே சம்பதாமிய சகிந்தே ஈதோதாரம் மதபதஜனகா சீனிவாசஸ்ய திருஷ்டிம் தேவாதீனாம் அயமருதாம் வேகவத்வே பிபிம்பன்னி பந்தா முக்தா பரிபிரவகை பூரியதேதத்ருத்திஹி ஜனங்களுக்கு மோட்சம் ஆசைப்படுறார். அந்த தரவான் பகவான் உதாரணமான கண் இருக்கிற கடாட்சம் தோழி இருக்கா, தயாதேவிக்கு தோழி இருக்கா, பிராட்டி இருக்கா, பெருமாள் கடாட்சம் கேர்றது நியாயமான கடாட்சம் பிறக்கத்தே பெருமாள் பார்க்கணும். கடைசத்தை ஏற்று அனுபவிச்சோம் பெருமாள் யாரையும் தான் பார்த்தோம். எப்ப பார்த்தாலும் ஒரே சமயத்தில் பார்க்காம சொன்னாலும் ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் ஒரே விதமாக பார்க்காம சொன்னாலும் அப்போ ஜாயமான புருஷம் அவன் தான் பார்த்துருக்கானே. அவனுக்கு கண் கொள்ளணும் ஏதாவது உண்டா, பார்வை இல்லாத இடம்னு இருந்தாலும் ஒரு சுத்தம் பண்ண ஒரு ஜீவனம் பார்க்கதே விசேட பார்வை நாலா பக்கம் பார்க்கறது. இந்த குழந்தையை பார்க்கலாம் பிறகுதே ஜாயமான புருஷம் எம் பசியது மதுபூர்ணம் ஐக்கிய கட்டாட்சம் வந்துடுது. அவனுக்கு அவன் சாப்பிட்டு மாறுறான். பிறந்து வளர்ந்த உடனே பெருமாளுடைய ஜாயமான கடாட்சம் வந்தாக்கா கடாட்சம் சொன்னது சாத்விக சதவிஜ்யா அவன் எப்போ போதும் ஆசைப்படுவான். அங்கு போனோம் அந்த போனோம் ஆசைப்பட மாட்டான். பெருமாள் பார்வைப்பட்டா பிறக்கும் போது என்னது பிறக்கும் போதே மூணு கடன் வேலை இருக்கு. இந்த கடன்லாம் இருக்கிற வரைக்கும் பெருமாள் கிட்டேயே வேற இடத்துக்கு போக முடியாது. தேவதைகளையும் சேர்க்க மாட்டான். ஜாயமானோ வை பிராமணா திருபதி நவாஜாயதே பிரம்மச்சரியேண ரிஷிப்யஹ யஜ்ஞேன தேவேப்யஹ பிரஜா பிதிர்பியஹ. மூணு கடனோட பறக்கிறான். இந்த கடனை தீர்த்தாகணும். தேவதைகள் எழுதிட்டேப்பா கடனை கடமையினா விடுவாரா? கடன் அடைச்சாதான் அந்த பாண்டை கழிச்சு போடுவான். கழிக்க மாட்டார்கள் தேவதைகள். இந்த பிராமணனாக்கள் என்ன கடன், மூணு கடன் எப்படி அடைக்கணும்? பிரம்மச்சரியேண ரிஷிப்யஹ ரிஷிகளுக்கு ஒரு கடன், தேவதைகளுக்கு ஒரு கடன், பிதர்களுக்கு ஒரு கடன். இதை தீர்க்கணும். ரிஷிகள் கடன் தீர்க்கணும்னா இவர் வேதாத்தியனம் பண்ணணும். பிரம்மச்சரியம் வேதாத்தியனம் பிரம்மச்சரியே ரிஷிப்யா திருஷ்டனாய் யஜ்யங்களை பண்ணா தேவதா கடன் தீரும். யஜ்யேன தேவேபியா பிரஜா பிதர்பியா அப்புறம் சந்ததி விருத்தி பண்ணப்பினால் பிதர்கடன் தீரும். அப்போ தேவதைய கடன் செய்தால் எங்கேயா போக விடுவாரா? விட மாட்டார். ஆனா பிரபத்தி பண்ணிட்டான்னா சரணாகி பண்ணிட்டான்னா இவங்க இருக்க கடனை பார்க்கலாம். பகவான் பாகவதத்துல வருது இந்த கடன் இருக்கேன். வரகேனா எங்கிட்ட ஆத்மா சமர்ப்பிச்சிட்டியே தேவழி பூதாத்மனாம் பிதனாம் நகிங்கரோ நாயம் ரிஷீனான் தேவழி பாணி என்ன சேர்ந்தவன் பரணியாதம் பண்ணிட்டு ஆத்மாவை ஒப்படைச்சிட்டு தேவகடன் ரிஷிகடன் பிதைக்கள் கடன் எந்த கடன் கிடையாது. நீ யாருக்கும் வேலை செய்ய வேண்டியதில்லை, ரிஷிகளுக்கு வேலை செய்ய வேண்டியதில்லை. உனக்கு கடனை கயிற்றிய வர்ணர் சர்வ அப்பனாய சரணம் சரண்யம். நீ பல வகையான சரணம் பகவான் தான் சரண்யன் அப்படியே சீனிவாசன் சரணம் பண்ணியே நாராயணம் லோககுரும் பிரபன்னா
இப்படி பிரபன்னன் லோக குருவான் அவனை சிறராக அடைகிறான். பெரிய சேய சூசி மோட்சம் தருவதாக அவன் சொன்னது ஞாபகம் வச்சு பண்றான். சீனிவாசருக்கு திருஷ்டி, சீனிவாசனுடைய கடாட்சம் வயிறுது அவனுக்கு. சீனிவாசருக்கு திருஷ்டி, எப்படியோ கடாட்சம் வந்துருந்தா மோட்சம் வந்துடுது. ஏற்கனவே ரகசியத்தை அனுபவித்தோம், சத்தர் வந்ததுதான் மோட்சம் போயிட்டாங்க. அப்போ சேயஸ்தோதம் சகசபிதையே, ஒரே ஒரு வரையாவது ஜென்மத்தில் இவன் காப்பது சிறுதாவே இருக்கிற சரீரத்தை காப்பாத சிறுதாவே. ஆச்சே பெருமாள் ஏத்தன உன்னை எப்படி கடன் வரும்? அனுடப்பம் தேவாதி நாம் தேவர்கள் பிதர்கள் ரிஷிகள் கடன்கள் போயிடும். அப்போ பிறகு தேவதைகள் கடன் போகணும்னா அவ கிட்ட சீட்டு கழிச்சு தான் போட்டானாவது. அனகைகி பலிவிகி, நீ எனக்கு ஒவ்வொரு பத்திரம் புஷ்பம் பலன் தொகையில் சமர்ப்பிச்சு அவனை சந்தோஷம் பண்ற. அதனால லோகங்களும் பிரபலமாக அவன் சங்கம் பண்ற. அதனால உனக்கு ஒண்ணுமே ஜன மரணங்கள் கிடையாது. அதனாலே பெருமாள் உன்னை ஏற்றுடுவான். ரெண்டு பெண்ணா தான் மோட்சம் போகணும்னு அடிக்கடி சாஸ்திரங்களை சொல்றோம். பக்தியா பரமயாவாபி பரமபக்தி உபாசனை, உபனிஷத்துக்களை சொல்ற உபாசனை பண்ணணும். அப்படி இல்லை சக்தி இல்லைன்னு கையை வச்சு ஆயனு பிரபத்தியாவ மகாமதே சரணாகதி பண்ண அவன் காலில். இந்த ரெண்டு வழிதான் நாகம் பிராப்தியா பிராப்தியோ நான் இதா பிராப்தியா மாதிரி கை பறியது குசுகி. அதனால காலம் கோலாதே பண்ணுவான் அவன். நீ கேட்ட காலத்தை வளர்ந்துடுவான் தொடர்ச்சி பண்ணான். அதான் விசேஷம். பந்தான் முக்தா, பந்தங்கள்லாம் போயிடும், கடன்லாம் போயிடும். தஸ்மை தேவா பலிமாவகந்தி, இவனுக்கு பலி கொடுப்பார் ஆகாரங்கள். உபரிசி மோட்சம் போறவர் அத்தியாவதி மார்க்கத்தில் தேவதையெல்லாம் அவ எல்லையில் வந்து மோட்சம் போறவன் இந்த முக்தனுக்கு பலி உபகாரங்கள்லாம் கொடுத்து உபசரிக்கிறார்னு உபரிசி சொல்றது. தேவஸ்ரீமாய் அப்படி தேயே அந்த பிராணியாரணம் நிருபாதிகமான மோட்சத்தை விரும்பினான்னா அவருக்கு நீட்டார். இது இந்த பாட்டில் விசேஷமாக சொல்லப்படுது. அதனால் கடன் கிடையாது, இருந்தவனு கடன்லாம் விட்டுறான். இந்த கடன்லாம் பெருமாள் சீட்டு கழிச்சு போடுறான். தேவாதீனாம் அயமட்டுதான் எப்படா வரப்போறான் தேவர்கள் காத்துருக்கு. எழுது மாட்டை ஆசி மாடுகள்லாம் ஆசியம் போய் பொனை காசி போவா கிராமத்தில். அது அப்படியே சாப்பிட்டு இருக்கும் அந்த பொனை, அந்த தலையெல்லாம் சாப்பிட்டுட்டே ஒரு சிறு சிதி வரும். தலை சாப்பிட்றதுக்கு ஆசியம் போகிறான், வேலை வாங்குறது ஆசியம் போகிறான். அதனால தேவதைகள் இவன் வேலை வாங்கறதுக்காக ஆசியம் போட்டு காத்து இருக்குது. நீ பிரபந்தன் ஆகிட்டாக்கா அந்த கடன் தீருது, அவர்கிட்ட போக முடியாது. அப்படிப்பட்ட தேவதை போது மகன்கள்லாம் கடனை கைத்தியவர்னு தேசிய கடன் கைத்தியவர் மகாபாக்கியம் வருது ஆனால் இவனுக்கு. அதனாலே பக்தி பிரபத்தி ஜாயமான கடாட்சம் இதெல்லாம் இருக்கும்போது பிரபத்திக்கு விசேஷம். அதனால பரமகுரும் பிரபந்தான பாகவதம் பரமகுருவா நினைச்சு அவனே பரமாச்சாரியன் பிரபலத்தை பண்ணலாம். பிரவாசனத்தை கேட்டான், பெருமான் பதித்தஞ்சி மாமேகம் சேர முடியாது என்று சொன்னான். அப்படியே கேட்டான் அவன். அப்படிப்பட்டவன் நிச்சயமாக மோக்கம் தருவன். அப்போ பெரு சேயஸ்தூதியம் யார் உத்தேசம் பண்றா? லயாதேவி கோழியே இருக்காள். தேவர்களால் நிர்தோஷ உபகாரம், இவனுக்கே தேவதை உபகாரம் பண்றா மோட்சம் போச்சே சொன்னவன். அதனாலே சேயஸ்தூதம் சகதபி ஸ்ரேயஹா இருக்கிறது உயர்ந்த கடா புருஷார்த்தம் மோக்ஷம் சம்மதான்ய சகிந்தே. இஷ்டமான தோழி யாரு? சீனிவாச கடாட்சம் ஜாயமான கடாட்சம் சொல்லாம அவள் தோழி. அவள் தேவதைகளாக கடனை அழிக்கிறாள். பந்தான் முக்தா, அதனால் மோக்ஷம் பந்தங்களில் விடுபடுறான். இவனை கொண்டாடுற அசாய வாகனத்திலே தேவதைகள் என்று இந்த ஸ்லோகத்தை சொல்லி அனுபவிக்கிறோம். சம்மதாம் திருஷ்டி தேவாதீனாம் அயமனதாம் தேகவத்வேந்தன் பந்தாம் முக்தோ பலிவிதகை பூர்வீக தத்ரயுக்தை ரமதாஸ் சொல்ல போறோம். அம்பதாவது ஸ்லோகம் திவ்யாபாங்கம் திசதி கருணே ஏழு தேசிகாத்மா
क्षिप्रम प्रोक्तापशरीपदम क्षत्रम द्वादयस्ते विश्वाचार्या विजयमुखा स्वाधिकारो वरुद्धा अन्ये माता जरे उसे वत्सला मादि से तुम जैसी सोगा सदाचार्य हो गया रेवी ये पाकर दया देवी आचार्य हमारी करनी हर क्रिया परमाचार्य हमने भगवान को पूरा मजा लगा इधर बार पाऊं केवल करनी हर क्रिया बोले शिक्षक वाला आचार्य अंदर सांस रखा दया देवी करने दे दया देवी को पता करने करने कृपई चला दया दे दया ही चला दया देवी की पेड़ सद्देशिका हम सब सद्देशिका आत्मा ये दया देवी ये परमार है हेतु करने दी माँ आचार्य यार सोचना परमार क्या 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 करेगा माता हम आचार्य यार सोच ले अब आत्मा वर देशिका आत्मा आचार्य रूप से नहीं रखे ये दया देवी लिप परमार ने जीवन का लक्ष्य तो वांगी करे कराक्षम अंदर परमार ने कराक्षम अलिमिन्ना आचार्य कराक्षम आचार्य कराक्षम ये दया देवी आचार्य कराक्षम तो मोक्ष लाभ बोलूँ क्षत्र बंधवार यस्ते क्षत्र बंधन लगा ने हमारे पति कहते तुम बोलियो पापिष्ठा क्षत्र बंधुष्य पुण्डरी कष्य पुण्य कर दे आचार्य वत्तया मोक्तवु और तस्मात् आचार्यवान् भवेत् पेरुमाळ् अडैयुल्लो आचार्यनैय मोक्षम् सिद्धम् क्षत्रबन्धु महापापि அவன் மாதிரி பாபி யாரும் கிடையாது கொலை கொள்ளை திருடு இப்படி ஹிம்சை பண்றவன் அவன் அவன் மோட்சம் போயிட்டான் புண்டரீகன்ற மகா அஷ்டாக்கிர சம்சித்தர் அவர் அவர் மோட்சம் போயிட்டார் என்ன நல்லவர் மோட்சம் போகிறார் கெட்டவர் மோட்சமா எப்படி புண்டரீக ஆக்ஷன் நல்ல புண்ணியத்தினால மட்டும் மோட்சம் போல ஒரு ஆச்சாரியோட கடாட்சத்தினால மோட்சம் போன அந்த ஆச்சாரிய ஆக்ஷன் சத்திர வந்து வந்துருச்சு ரெண்டு பேரும் மோட்சம் போகிறதுக்கு முக்கியமான ஒரே காரணம் ஆச்சாரியன இருத்தல் ஆச்சாரியவானாக இருத்தல் பாபிஷ்டக சத்திர பந்துச்சு இந்த சத்திர பந்து இவ்வளவு கொலை பண்ற கொலை கொலை பண்றவன் ஒரு மகா அனுசாரம் கொளத்தங்கரையில ஊதிட்டார் இவன் பக்கத்துல இருக்காம்போ தக்க தூக்கி நிறுத்திட்டான் இவன் நல்லதே பண்ண மாட்டானே தப்பை தெரிஞ்சு நடந்து வந்துட்டான் நீ யாரும் கேட்க அவனையும் மிரட்டான் என்ன பார்த்து யாரும் கேக்குறி பேசுனாலே பயப்படுவா என் ரூபத்தை கண்டாலே பயப்படுவா இல்ல பாரு கேட்டு என்ன சார் என்ன பண்ற என்ன தொழில் கொலை கொள்ள திருடு அடி தோதான் பண்ணலாமா நீ பண்ணா என்ன சரி ஜெகன மன்றத்தை வேண்டாம் மோட்சம் போக வேண்டாமா மோட்சானந்தத்தை அனுபவிக்க வேண்டாமா என்ன பண்ணார் நான் உனக்கு மந்திர உபதேசம் பண்றேன் கோவிஞான சங்கீதத்தை சொல்றேன் கோவிந்த மூணு பேர்த்து சமஸ்கிருதம் இல்லை மொய்த்தவள் வினையுள் நின்று மூன்று எழுத்துறைய பெயரால் திருமாலையில சொன்னார் மொய்த்த வல்வினையுள் அவனுக்கு எந்த ஜென்மத்தையும் மோட்சம் கிடைக்கிறது பார்த்தவே இல்லை அவ்வளவு கெட்டவன் பாபிஷ்டகா மொய்த்தவல் வினையுள் நின்று மூன்று எழுத்துடைய பெயரால் கோவிந்த நாம கோவிந்தன்ற ஒரு பெரிய அழகான நாமத்தை அக்ஷரத்தை உதேசம் பண்ண அந்த பெரியவர் கோவிந்த எவ்வளவு அர்த்தம் கோவர்தகிரியை தாங்கியவன் கோவிந்தன் பூமியை தாங்கியவன் கோவிந்தன் வேதத்தை ஆத்மாவிலிருந்து தாங்குவன் கோவிந்தன் பசுக்களை காப்பவன் கோவிந்தன் கோவிந்தனுக்கு எவ்வளவு வருஷம் இருக்கு அந்த கோவிந்த நாமத்தை ஆதரவன் கூட அச்சுத ஆனந்த கோவிந்தன் அது இல்லாத ஆதரவன் கிடையாது அதனால கேதுவாயவனாவும் மாதவாயவன் கோவிந்தாயன் மகான் பன்னிரு நாமத்தையும் எல்லாம் கோவிந்த நாம சங்கீதம் எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க அது உயர்ந்த நாமம் திருவந்தன் மைத்தவர் வினைவர் நின்று மூன்றைய பெயரால் கச்சிரை வந்து வந்தே பராங்கரை கொண்டு கொண்ட ஆச்சரியம் பாபியான சத்திரம் வந்து மோட்சம் போயிட்டானே பெருமாடு கிருமி பாருங்க பாபியை ஒதுக்கினாரா ஆச்சாரியம் உதயம் பண்ணிட்டார் அவர் லைட் காமிச்சார் மோட்சம் கொடுத்தாகணும் எவ்வளவு இத்தனை அடியனாருக்கு பாபிஷ்டம் ஒதுக்கலையா ஒரு ஆச்சாரியனுடைய கடாட்சம் பெற்றானே இவன் பெருமாள் இறங்கியுள்ளார் ரொம்ப கிருபம் வந்துடுது இவன் பேர்ல இப்படி ஒரு பைத்தியம் பகவான் சரணாதி பண்ணி மந்திரத்தாலே சரணாதி பண்ணி என்ன அடைய வரானே என்ன அடைய வரானே என்ன அடைய வரானே எம்பத்தன் எம்பிரபன்னன் இப்படி ஒரு பைத்தியம் பகவான் இப்படி ஒரு பைத்தியத்தை வச்சுட்டு நம்ம ஏன் மோட்சம் போகாத இருக்கோம் தப்பு தானே மகா பைத்தியம் தான் பெருமாள் ரங்கன் ஒரு பைத்தியம் அரங்கன் பெற்றனை பெற்றும் அந்த பெரிய ரங்கநாதன் பைத்தியத்தை பக்கத்துல வச்சிருந்து நீ மோட்சம் போகாதிருக்கியே
இன்னொரு ஜென்மம் இருக்கலாமா, நீ காத்திருக்கான். ஆனா விருத்தாசிரம் இதுல சொல்றாரு ஸ்லோகத்துல, சத்திரபந்தோதயஸ்தே, சத்திரபந்து மோட்சம் போனான், ஆதிபதினால எட்சத்ரா விருத்தாசிரமன் மோட்சம் போனான். விருத்தாசிரம் பேர்லி அசுரன், இந்திரனுக்கு எதிரி, இந்திரன் துறைக்கிறன் வந்தவன், ஆனா பகவத் பக்தன். அவன் எப்படி வளருவான் வேதகிறது, இசு மாத்திரம் இசு மாத்திரம் விஸ்வங்கவர்தா, ஒரு வில் ஒரு அம்பு போட்டா எவ்வளவு தூரம் போகுமோ அந்த மாதிரி கஷத கஷணம் வளர்ந்து வளர்ந்தே வருவோம். பைங்கரமான எப்படி இருப்பான் அவன், யானையை இந்திரனுடைய யானை ஐராவது யானையும் சேர்த்து உணர்ந்து வரான். நீ வேணா என்னோட யுத்தம் பண்ணுகின்றான், உனக்கு நான் விட்டு கொடுக்குறேன், என்னோட சாமி தான் யுத்தம் பண்ணி பலபடி விட்டு கொடுக்குறான். பெருமாளை சேதனம் அடை, அப்போ தத்துவோபதேசம் நிறைய பண்றான். அவன் பகவத் பக்தர் அசுரனாய் இருந்தாலும் நிறைய உபதேசம் பண்றான். பெருமாளை சேதனம் அடைய எருமை விரோதம் பண்ணி சண்டைக்கெல்லாம் வரைய சொந்தர்கள் ஆசைப்படைய விஷ்ணு கடாட்சம் இல்லாட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படிலாம் உபதேசம் பண்றான் பெருமாளை. அந்த தரிசி ரிஷியுடைய எலும்புதான் செய்யப்பட்டு அந்த கதையால அடைக்கிறான், வளர்ச்சி கொடுக்குறான், போனா போறான், ஏன்னா மோட்சம் போக போறான். பெருமாள் நினைச்சு அப்படி அடிச்ச உடனே கடைசியில இணங்கி அடிபடுறான் விருத்தாசுரன். எல்லாரும் பார்த்துருக்கும் போது ஒரு ஜோதிஷ் பெருமாள்ல போய் சேரலாம், விருத்தாசுரன் பாருங்க எவ்வளவு பொல்லாதவன், எப்படி போனான் பெருமாள் ஜோதிஷ் பெருமாள்ல போய் சேர்றானோ, கஷத்திரபந்தோதயஸ்தே, சத்திரபந்துக்கள் ஆதிபதத்தினாரு விஸ்வாச்சாரியாக பெருமாள் திருமதி சொல்றார். இங்க இந்த ஸ்லோகத்துல வத்சலா மாதசேத்தம் ஏ கருணையே தயாதேவியே, பெருமாள் எவ்வளவு கோபம் இருந்தாலும் நீ என்னை சேர்த்து வச்சிருவேன். வாத்சல்யமுடையவன் தெரியுது, தாயா மாதிரி யாராக முடியுமா, கெட்ட தகப்பன் கெட்ட பந்துக்கள் கெட்ட தாயார் உண்டா லோகத்துல கிடையாது. சரதுயரந்ததாய சரணம் அல்லாமல் சரணில்லை குலசேகரவர், இவனுடைய துக்கங்கள் ஜரணம் ஜரணமான துக்கத்தை போகணும், ஒரு சரணம் கிடையாது வேற வழி கிடையாது. பக்தியா பிரபத்தியா வாசி விரைவு வளர்ப்பொழிசோர் வித்துவக்கோட்டம் வித்துவக்கோள் நிவீதனை பெருமானை சரணடைகிற, நீ என்னை விட்ட முடியுமா, தாய்ஸ்தானம் ஆச்சு நீ அழகிறத்தால் என்றதால் அகற்றிடணும். குழந்தை வெறும் கன்னியமானம் பண்ணவர்கள் தாயார்கிட்ட அது கடிக்கிறது இம்சை பண்றது அழகிறது கோபம் ஒரு தாயை தள்ளுறா பிடிச்சி தள்ளுறா, அதுதான் ஓய்வா போடும் மறு அவளையே பிடிச்சிக்கிறது வந்து மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழை அதுவே கொண்டு இருந்தேன். உன் ஒழுகுதானே நான் நீ என்னை தள்ளா கூட அந்த குழந்தை மாதிரி நான் காப்பாத்து. இதை கோதாஸ்திர தேசியம் நிர்வகிக்கிறார். ஜாதாபராதம் அபிமானம் அனுகம்ப கோதே கோப்தியுக்தமிதம் பவத்யாக, நான் நிறைய பாவம் பண்றேன் பாபி நான், நீ தயாதேவி அனுகம்பிய, நீ கோதே நீ காப்பாத்துறேன் என்ன கிடையாவே. வாசல்ய நிர்பதையா ஜனனி குமாரும், வாசல்யம் ஜாஸ்தி குழந்தைகிட்ட தாயா இருக்கு, என்னதான் கோபம் இருந்தாலும் வரையும் நான் கூட்டு வந்து பால் கொள்கிறவர்கள் சென்னியேன வந்தயதி தஷ்டபயோக கோபம் இருக்கு கடிக்கிறதே உடம்பெல்லாம் அப்படின்னு கோச்சிக்கிறாராவும். அதே மாதிரி அரிசிரம் அரிசித்தால் இயன்றதாய் அகற்றிடனும் ஜாதாபராதமதி, அதனால சம்சாராந்த முக்ரானாம் வழியாக்காந்த தேவதாம் விஷ்ணு போதம் வினானது, அது பெருமானந்த கொண்டு சேர்க்கா சம்சாரங்கள் கடலை அறிந்திருக்கும். நம்ம சம்சார சாகரத்தை முருகின் இருக்கோம், ஏன்னா இந்திரியங்கள் இருக்கிறது விஷயாக்கிராந்த தேவதாம் அந்த அறபாயிறது புயல் அடிக்கிறது எப்படி கடல் சேர்றது. விஷ்ணு போதம் விஷ்ணுன்ற பரஜாப வருது மோட்ச ராசியம் போது அதான் பாராயணம் இருக்கு. ஆச்சாரியான இருந்து பெருமாள் அவதாரம் எடுக்கிறார். சாட்சாம் நாராயணம் தேவா தேவஸ்ரீவாசனிகள், நாராயண தேவன் பிரகாசிக்கிறவன் பார்த்தா நம்ம சொன்னா எத்தனை அவதாரம் பண்ணாலும் ஜனங்கள் கேட்கறதில்லை, நல்லா ஆகும் போல கேட்கறதுனா எத்தனை அவதாரம் பண்ணா எத்தனை ஜனங்கள் ஜனங்கள் இருந்திருப்பா கோடிக்கணக்கான யாரும் மோட்சம் போறான். கிருத்வா மத்தியமையின் தனும், அதனால ஆச்சாரிய வடிவா எடுக்கிறான் பகவான். ஆச்சாரியாலாம் பெருமாளுடைய அம்சம் எல்லாரையும் கடற்கும், ஆச்சாரிய சொன்னா எல்லாரும் கேட்பான், பிரகதி பண்ணிக்கோ பக்தி உபாசனை பண்ணு பாபத்துல மூலாது மோட்சம் போ பெருமாளு கைங்கரியம் பண்ணுன்னு சொன்னா மக்ரானு உத்தரதே லோகானு காருண்யாதே சாஸ்திர பாணினா சஸ்திரம் சாஸ்திரம்
ஒரு கோடுதான் பாக்கி. பெருமாள் சங்கரக்கு கதா சாரங்காரி பலவித ஆயுதங்கத்துல வரான். சும்மாவத நகத்தாயுதமா வச்சிருக்கான். எத்தனை ஆயுதம் வந்தா எத்தனை பேர் மோட்சம் வரேன்றான். சஸ்திரபாணியா வந்தாலும் கேட்கறது இல்லை. அப்புறம் ஆச்சாரியா வந்து அவர் கார் போட்டிருந்தார். சாஸ்திரபாணி வேதம் வேதாந்தம் சாஸ்திரத்தை உபதேசிக்கிறார் ஆச்சாரியார். அப்புறம் புத்தி வருது, மோட்சம் போறான். அதனால பெரிய சொல்றார், வேதங்கள் ஆகியனையெல்லாம் இறங்கி எழுவித்து எவ்வளவு பாபங்கள், எவ்வளவு அதான் போனாலும் மோட்சம் போக முடியும். வேதங்கள் ஆகினவெல்லாம் இறங்கி எழுவித்து என்னுள்ளே உள்ள வந்து போடுறான். பீதாம்பரதாரியார் கிருஷ்ணாவதாரர்கள் அவனை இறைநாட்டார பீதாம்பரம் கொண்டு வந்து பீதையவாறு பிற பிற பகுதுவாகி வந்து பிரம்மத்தை உதவி பண்றோம் ஆச்சாரியார் தேசிகாள். அந்த பீதாம்பரதாரியாக பகவான் ஆச்சாரிய ரூபமாக வரான். போதில் கவல வண்ண நெஞ்சம் புகுந்தும் என் செம்பித்திடலில் பாதை இலச்சினை என்னுடைய திரு தலைவனையில திருவிழியை வைக்கிறார். யார் வைப்பா? ஆச்சாரியார் தானே திருடு வைப்பா, பாதையை வைப்பா. திருச்சி பாதை இலச்சினை வைத்தானேன்னு ஆச்சாரிய ரூபமாக தாய் மாதிரி இருக்கிறவன் நீ ஆச்சாரியனாக இருந்து ஸ்ரீ தயாதேவி ஜனநலத்தை காப்பாற்றுவாங்க. பரவர சோமாந்த தேசியம் சாதிக்கிறார். முன்பு தங்களை கொண்டு எம்பெருமாம் நடத்தின திருவழித்தது என்று பூர்ண மனோகரான பொருளாதாரியை கொண்டு ஆச்சாரியெல்லாம் எடுத்து வந்திருக்கார். கருணைய வடிவு நல்ல வாழ திருத்தனம் பெருமான் பார்த்த ஆச்சாரியர் நினைக்கிறார். பெருமான் நம்மளை அதுக்கோசமே பண்றான். இப்படிதான் ஆச்சாரியார் நினைப்பான். ஜனங்களை திருத்தணும், சிஷ்யாவை மன்னித்து கொண்டு வரணும். இப்படி பண்ணாக்கா சரி கிழி படித்தது ஒருத்தவங்க நிலத்தை உயரான், எரு போடுறான், ஜலம் பாய்ச்சறான், விரை போடுறான், பயிரிடுறான், களை எடுக்கிறான், இவ் பூச்சியெல்லாம் மீட்கிறான், நல்லா அறுவடை பண்றான். அதே மாதிரி நம்ம இந்த வேதாந்த சாஸ்திரத்தை அறுவடை பண்ணணும் பலனத்தரணும் சிஷியாவுக்குன்னா ஆச்சாரியால் தான் முடியும். அறுவடை பண்ணோடனே அந்த கிருஷி குடியாம எவ்வளவு சந்தோஷப்படுவான். இவ்வளவு கஷ்டப்பட்டமே இவ்வளவு நெல் வந்தது நமக்கு நிறைய. ஆச்சாரியார் இவ்வளவு கஷ்டப்பட்டு உதவி பண்ணமே எல்லாம் மோட்சம் போல வராது. பெருமாள் பண்ண விவசாயம் நல்ல ஆச்சாரியார் மூலமாக பறிச்சு இந்த உழவுத் தொழில் பயனாலே நடத்தின கிருஷி வலித்தது என்று சொன்னார். அப்படி எதிர்கூடியவர் உத்ராசுரம் சத்ருபந்து இவரெல்லாம் மோட்சம்தான் பகவான். மகாபகவத் பக்தர் சொல்றேன், கடைசியில விஷ்ணு ஸ்தோத்திரம் பண்றான் உத்ராசுர பாகவதத்துல, அகம் ஹரே தவ பாத மூலே, உங்களுடைய பாத கமலத்துல நான் சேவிக்கிறேன். தாசானுதாச அப்படி நம்ம சொல்றவன், இது அவன் உத்ராசுரம் சொன்ன வார்த்தை. தாசா அனுதாசா தாசானுதாசா தாசானுதாசா தாசகான அனுதாசா அடியிருக்கடி அடியிருக்கடி அடியிருக்கடியே பவாஸ்மி பூஜகா அடியிருக்கடியாக இருப்பேன். பெருமானையும் பாதத்தை சேர்றது என்ன பலன்னா தாசானுதாசனாக இருக்க வேண்டும், எனக்கு மோட்சமும் கூட வேண்டாம். வைகுண்டவாசேபி நமேபிதாசன் தேசிக சொன்னாரு, விஷ்டம் ந பரமேஷ்டியம் பிரம்மலோகமோ சொர்க்கலோகமோ எதுவும் வேண்டாம். தொன்மாயா ஆத்மஜ தாரகே கேது, நீ மாயினாலே என்னை மயக்க வச்சிருப்பேன். பிள்ளைகள் பெண்கள் மனைவிகள் இந்த மாயிலே இருந்திருப்பேன். அசக்தஜித்தசிய இது எனக்கு வரக்கூடாது. ஆழ்வார் சொன்னார், தாயே தந்தை என்றும் தாரவேகளே மக்கள் என்றும் நோயே பட்டோடு இருந்தேன். இது உத்தராசனம் கேட்கிறான். உடனே உத்தரனுடைய தேகத்திலேருந்து பெருமாள் போய் சேர்றது எல்லாம் பார்த்து மிகிச்சேன்னு சொல்லக்கூடிய தயாதேவியுடைய உபகாரம் இது. அம்பதாவது ஸ்லோகம் சொல்லப்படுது. அம்பதாவது ஸ்லோகம் மறுபடியும் சொல்றேன். தயாதேவி திருப்பதான் ஆச்சாரிய ஆச்சாரிய முகமாக உபகாரம் பண்றாள். பெருமாளுடைய கடாட்சத்துக்கு கிழக்காக பண்றாள். திவ்யாங்கம் திசதி கருணே ஏசு தேசிகாத்மா க்ஷிப்ரம் பிராப்தா விளைவரும் க்ஷத்ரபந்தோதயஸ்தே விஸ்வ ஆச்சாரியாவி சிவமுகாஹ சாதிகாரோபருத்தாஹ. விஸ்வாச்சாரியம் சொல்லிக்கிறாரு, பிரம்மாவுதான் ஆச்சாரிய சொல்லி கையை தூக்கிட்டு இருப்பாள்வாதான். அதனாலே அவள்தான் நமக்கு தடையா இருப்பாள். அவ மோட்சம் கொடுக்க மாட்டான். பிரம்மா சிவன் இவாள்லாம் இந்த ஜீவன் மோட்சம்னு நினைக்க மாட்டான். நமக்கு வேலை செய்யிட்டுமே நம்ம பக்தியா வரல நேர்ப்பா. என் எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறாவா? விஸ்வாச்சாரியாக சாதிகாரோபருத்தாக நீ காப்பாத்துற.
தாய் மாதிரி குழந்தைய காப்பாத்துற மாதிரி வத்தரா மாதேவே ஸ்வம் முடிக்கிறாரு. 51 என்ன உபகாரம் என்ன பண்றான் தயாதேவி. அமிதமோர்மிஜாலமதிலங்கியுவாம்புனிஜம் பவலி உஷாகலேச பலபத்தர நெச்சதடி. தயாரி எப்போது கூப்பிடுற தயே அதிகப்படா ஒரு சரக்கும் கிடையாது. சரக்கு இருந்தால் பக்தியோகம் பண்ணலாமே உபாசம் பண்ணலாமே, அதனால பிரபத்திக்கு வரும். அதிகப்படா கை முதல் ஒன்றுமில்லை, ஞானம் சக்தி இதெல்லாம் கிடையாது, அப்படிப்பட்ட கிருபணம் ஒன்றும் கிடையாது. அதனால அழிவில்லாத தர்மஸ்வரூபம் பெருமாள் தர்ம சேது பதவியும் பெருமாளுக்கு சம்சாரத்தை தாண்டி இருக்கிறதா இல்லையோ. சேது அணை ஒரு ஆறு தாண்டி போனோம்னா அணையை போட தாண்டிடலாம். பெருமாள் சேதுவா இருக்கா பிரம்மசூத்திரம் பெருமாள் சேதுவா சொல்லணும். பெருமாள் அந்த சேது வளர்த்துட்டா கவலையே இல்லை. அப்போ மகோர்மி ஜாகரம் அளவில்லாத ஷடூர்மின் ஆறு அறையில் இருக்கு. சம்சார ஜாகரம் பெருமாள் அடைய வரைக்கும் சமுதிரம் தான். பெருமாள் அடைஞ்சிட்டா சமுதிரம் என முழங்காதான் காமிக்கிறான் அசீனவார் கையை காமிக்கணும் இல்லையோ. சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாதனம் சம்சாரம் சம்சாரம் ஜனனம் மரணம் அதுதான் சம்சாரம் பேர். பெருமாள் போற வரைக்கும் தான், பெருமாள் நினைவு வர வரைக்கும் ஒரு இதர நினைவுலாம் இருக்கும். சாவதாத்து இது போகணும் அது போகணும், சதா வாஞ்சா இந்து சொல்லம் போகணும் இது போகணும், மோகங்கள் பிள்ளை பெண் மனைவி அப்புறம் இந்த சுகம் அந்த சுகம் இதெல்லாம் பெருமாளுடைய சரணாலய வரைக்கும் தான் இருக்கும். பெருமாளுடைய சரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா இதெல்லாம் வேண்டாம்னு விருத்தம் கேட்டாலும் இல்லையோ. அது மாதிரி பிரபந்தனுக்கு அந்த தோணும் அந்த ஆறு அறைகள் போயிடும். பெரிய பெரிய அலை சம்சார சாகரத்தில் ஆறு அலை என்ன சாப்பிடுங்க சொல்றது மகோர்மி ஷடூர்மின்னு சொல்லுவா. ஆறு விதமான அலைகள் நம்ம அமுக்கும். ஆறு அலை வெறும் இருக்குமா, ஒரு அலை போகும் வீட்டுக்கு போயிடும், மறுபடி தள்ளும் வரலாம், மறுபடி இன்னொரு வீட்டு போகும். இப்படி ஆறு அலைகளை அலக்கழிக்கும் எது இது க்ஷுது பிபாசா சோக மோகம் ஜரா மரணம் பசி அப்படி ஒரு அலை, தாகம் அலை மாட்டாத வேறு இதில் சோகம் துக்கங்கள் மோகம் இது போலமா அது போலமா மோகிக்குது ஜரா கிழத்தன்மை அப்புறம் மரணம் இந்த ஆறு அலைகளில் மாட்டாத கரையற வேண்டாமா. நித்தியசனி இந்த சம்சார சாகரம் பவாம்பு நிதி இந்த ஆறு அலை சம்சார சாகரத்தில் இருந்தே இருக்கும். சமுதிரத்தில் அலை இருக்கிற மாதிரி இந்த ஜன மரணம்ன்ற சமுதிரத்தில் இந்த க்ஷுத்ர பிபாசா சோக மோக ஜன மரண அலை இருந்துட்டே இருக்கும். அதனாலே அந்த நித்தியசனி இனி நித்தியசனியா இருக்கணும். சரியே உள்ளவரும் அவன்தான் தனம். பசிதாகலாம் கிடையாது, அதெல்லாம் ஒழிச்சு விட்டுணும். அப்போ பெருமாள் திருவடியில் சிறுநாடி பண்ணிட்டாங்கன்னா நித்திய தனமான வந்தோம். தனமான பணம் உள்ள மட்டும் தனமா வித்தியாளர்கள் தேசிய கூட்டர் நீ உஞ்சி உச்சிருக்க கேள்விப்பட்டேன் சகா நீ கிளாஸ்மேட்டு நீ கிருஷ்ணதேவராயங்க இந்த பக்கம் வந்துடும் நீ நிறைய தனம் கிடைக்கும் வைராகி வந்து அஞ்சு சோகம் எழுதி வந்துச்சார். தனஞ்சய விவர்தனம் எத்தனை தனம் போறாருன்னு தனஞ்சய தனஞ்சயன்னா அர்ஜுனுக்கு பேர் விவர்தனம் அர்ஜுனே நீ தேத்தி விட்ட விவர்தனம் ஒரு தனம் இருக்கா தனம் அது கூட கோவர்தனம் கோவர்தனம் அது ஒரு தனம் இருக்கா மலையை தாங்கின அது ஒரு தனம் இருக்கா அது தனம் சுசாசனம் பிரபத்தின்ற சுலபமான உபாசனத்தால் அடையலாம் அது சாசனம் அது தனம் இருக்கா அபாசனம் யாராலும் தடுக்க முடியாது அவன் சோனசாம் சமாராதனம் நல்லவாருடைய அடிப்பணைய இருக்க அது ஒரு தனம் எத்தனை தனம் பாருங்கள் தனஞ்சய விவர்தனம் தனம் அது கூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சோனஸ்க சமாராதனம்
ஜனங்களுக்கு பணம் இல்ல, பணம் அர்த்தம் இல்லாதே அப்ப சொல்ற இந்த ஜனங்களுக்கு அபிந்தன தனஞ்சய விஷபதம் தனம் தந்தனம் உள்ள தனஞ்சய பசி அஞ்சு பிராணங்கள்ல தனஞ்சயன்னு ஒரு பிராணம் இருக்கு. பிராணாபதி பண்ண மாதிரி சாப்பிடுறது பசி எடுக்கிறது, அது ஆகாரம் போடணும், விரைவு போடணும், அது போட்டால பசி சாதம் போட்டாலும் அது அணையும். அது தனம் தந்தனம் இதெல்லாம் தனம் தந்தனம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தனங்கள்லாம் நித்து தனியா பெருமாள் இருக்கணும். தனம் மதியம் தவபாத பங்கயம் நகா குலதனம் இப்படி ஆழ்வார் ஆச்சார சொன்ன மாதிரி குலதனம் அவளே வேண்டணும். அதுதான் வேண்டுகோள். சம்சாராக்கிய மகிழ ஜலகௌ மஜிதா மஸ்துதா மண் சம்சாராண்ணம் எனக்கூடிய ஒரு கடலே அறிஞர் இருக்கும் நீ காப்பாத்து. அதே எது சக்கரவர்த்தி பதபத்த பத்தனம் திருவாரூர் திருவிழியாக பட்டணம் சொன்னார். திருவிழியா ஒரு பட்டணம், பத்தனம் பட்டணம். இங்க பெருமாளுடைய பட்டணம் எது சக்கரவர்த்தி பதபங்கஜ பத்தம் எதிராக ராமானுஜர் திருவிழிய பட்டணமா சொல்றார். இப்படி இந்த பாசகத்தினாலே பெருமாளுடைய திருவிழியை தினம் சமுதாயத்திலிருந்து அதை காப்பாற்ற விடும் நிச்சய தினமாக ஆகிறான் அவன் அடைஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 51 ஸ்லோகம். அதிகிரவணோதி ஜந்து அதிகம்யதயே பவதி அசிசில தர்ம சேது பதவியும் ருஜிராமஜிராது அமித மகோர்மிஜாரமதிலங்கிய பவ அம்புனிஷம் பவதி விசோதேல பல பத்தன நித்தியதனி. பெருமாள் திருவிழியார் பட்டணத்தை நம்ம அறிகிறோம். சீனவாசனுடைய திருவிழியில பட்டணம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது 52 அவகாசம் இருக்காங்க. 52 அபிமுகபாவ சம்பத சம்பவினாம் பவினாம் அபிமுகபாவ சம்பத அபிசம்பவினாம் பவினாம் கொஞ்சம் உபலக்ஷிதா கொஞ்சம் அபங்குர கூடகதி விமதரச அவகாவசகசிதையே பவதி சபதி சரஸ்வதீவ சமயதி அகப்பதிபதம் சமயதி அகம் அப்பதிகம். பாபத்தெல்லாம் போகக்கூடிய தயாதேவி என்ன உபகாரம் பண்றார். தோஷமே இல்லாத ஜலம் தீர்த்தம் பேரு, பெருமாள்கள் தீர்த்தம் பேரு, ஆச்சாரர்கள் தீர்த்தம் பேரு. அது சிறுவன் அந்த தீர்த்தம் கணக்கு தெரியும், கணக்கு தெரியாது. அதனால நீ சரஸ்வதி தேவி மாதிரி சரஸ்வதின்ற நதி சில ஊர்ல தெரியும், சில ஊர்ல தெரியாது. திருவேணி சங்கமத்தில் அப்படி காணலாம் காணலாம் யமுனா கங்கை சரஸ்வதி அங்கே சேரது. அதுக்கு முன்ன வேற இடம் எங்க அந்தரவாயின்னு பூமியிலேயே ஓடும். அதனால கிருபை இருக்கே சிறவன் தெரியும் தெரியாது. சம்சாரியார நிவர்த்தி பாபங்களை நிவர்த்தி பண்ணணும்னா சீக்கிரம் போக்குறா, சீக்கிரம் தெரிஞ்சு போக்குறா, தெரியாதையும் போக்குறா, தெரியாதையும் போக்குவா. பெருமாளுக்கு சில நியமங்களை உபகாரம் பண்ணி உபதேசம் பண்ணி நம்மளை காப்பாற்றி விடலாம். அப்படிக்கக்கூடிய அந்த 52 அபிமுக பாவ சம்பத்து, அபிமுக பாவ சம்பத்து, சம்பத் பெரிய தனம், சம்பத்துனா தனம் செல்வங்கள், செல்வம் பலவிதம் நிறைய ஐகிரிய சம்பத்து, ஆமுஷ்ய சம்பத்து, பகவான் அடைய சம்பத்து, மோக்ஷ சம்பத்து, எத்தனை சம்பத்து சாதகர்களுக்கு சார்ந்த சம்பத்து, சார்ந்தங்களை பண்ணக்கூடிய அதிகாரம் வேணும் அந்த சம்பத்து வேணும் பிரார்த்திக்கிற மொழி சுவாமிகளை அதிகார சம்பதஸ்து இது பவந்த மகாந்த அனுதந்தன் ராமநாதகாரர் முதல்ல பிரார்த்திக்கிறோம். சார்ந்தம் பண்ண அதிகாரமே எனக்கு இருக்கா இல்லையா இவ்வளவு பாட்டி பயந்து கேட்கிறோம். அந்த அதிகார சம்பத்தை கொடுக்கணும் கேட்க முடியும். அதே மாதிரி அபிமுக அபிமுக பாவ சம்பத் பெருமாள் எதிர் நிற்கிறது அவன் நம்மளை பார்க்கறது சம்பத் இல்லையா அது கிடைக்குமாது. அதனால ஆச்சாரியால கிடைக்கிறதே ஆறு விதமான சம்பத்து ஓடும் சொன்னான். ஈஸ்வரம் எதிர்ச்சாதுதம் ததா விஷ்ணு அக்ராட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கெஞ்ச சாத்விகை சம்பாஷணம் ஷட்டுகேதானி ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா. நமக்கு ஐசிங்கர் ஆண்டவன் ஆச்சாரியார் வேற கழிச்சுதா நம்ம நினைக்கிறோம் கழிச்சுட்டாரு. ஆஹா நம்ம கழிச்சுட்டாரு எப்படி கழிச்ச உனக்கே தெரியாதுன்றது. ஒரு ஆச்சாரிய நீ ஆறு விதமான சமாச்சாரத்தை நீ ஏந்து வந்துடணும் அப்பதான் ஆச்சாரிய கழிச்சிருப்பா. கழிச்சுதான் சந்தேகப்படாது எப்படி கழிச்சிருப்பார். ஈஸ்வர சிறு சௌகார்த்தம்
பெருமாள் வந்ததுல கிருபை வைக்கணும். இந்த ஜீவன் ஈஸ்வர் இந்த ஜீவன் ஒரு ஆச்சாரியன் அழகிட்டோம் மோட்ச போகிறேன் பெறட்டோமே உன் பேர் ஒரு நல்ல எண்ணம் வரணும் பெருமாளுக்கு கொஞ்சம் வருமா அது முதல் காரணம். எதிர்ச்சாதுகளும் ததா சரியாதே சில சூரம் பண்ணுவான் கரவு வாங்க போவான் பிரதட்சிணமா போக வேண்டியது கோவில இவருக்கு தெரியாதே காப்பாற்றுவான் சத்திரவன்கிற ஆச்சாரியன் காப்பாத்தின மாதிரி நமக்கு தெரியாதே வந்தா பெருமாள் கணக்க வச்சுருவான் உனக்கு தெரியாது. இது ரெண்டாவது காரணம் ஆச்சாரியன் வரத்துக்கு ஆச்சாரியன் அடையத்துக்கு விஷ்ணோ கடாட்சம் முதல்வர் நல்ல எண்ணம் ஒண்ணுன்னார் ஈஸ்வரனுடைய. இப்ப கடாட்சம் கடக்கன் போறோம் அது அடுத்தது மூணாவது காரணம் பெருமாளுடைய விஷ்ணுவுடைய கடாட்சம் வேணும் அது இருக்கணும். அப்ப ஆச்சாரியம் கிடைப்பான். அத்வேஷம் சில பேருக்கு கண்டாகரணம் இது மாதிரி பெருமாண்டிய துவேஷம் வரும் சில பேர் பெருமாள் என்ன வசதி அப்படி கூட தோணும் சில பேர் தோன்ற வாசுதேவன் பாகவதத்தில் பார்த்த மாதிரி நான் தான் வாசுதேவன் நான் தான் சங்கரிகளை வச்சு நிற்கிறேன்னு பெருமாண்டிய துவேஷம் வரும் அது இல்லாத இருக்கிறது ஒரு காரணம் ஆச்சாரியம் வரத்துக்கு. ஆதி முக்கியம் இந்த சாத்விகை ஆதி முக்கியம் இதான் இந்த ஸ்லோகத்துல அவளுக்கு நேர பரணி அவ எதிரே பண்ணாம நின்றாலே அது ஒரு காரணம் கேட்பா நீ யாரா எந்த ஊரும் எந்த ஆச்சாரியா என்ன பண்றது வேதாந்தியம் இருக்கா சாஸ்திரம் இருக்கியா சமாசன ஆச்சா பிரபத்தி தான் கேட்பாரோ இல்லையோ கேட்டவங்க எதுதான் எது இருக்கு எது இல்லை சொல்லுவான் கடத்தி தருவான். சம்பாஷணம் ஆதிமுக்கியம் இதெல்லாம் ஆச்சாரியம் இவ்வளவு இருந்தா உனக்கு ஆச்சாரியம் கிடைச்சுதான் நம்ம கிடைச்சுதானே இத்தனை காரியம் நம்மளுக்கு வந்ததுன்னு அர்த்தம். அதான் இங்க ஆரம்பிக்கிறது அபிபோக பாவ சம்பத்து தயாதேவியே அபி பெருமாள் நமக்கு அனுகூலம் இருக்கா நானும் அனுகூலம் இருக்கேமா அபிசம்பவிதாம்பவிதம் அபிமுகம் வேணும். அது அபிமுகம் இருந்தாலும் பெருமாள் கிட்ட சேர முடியும். விமல ரசாவகா நிர்மலமான ஜலம் அது சரஸ்வதி கங்கை கொஞ்சம் கலங்கி இருக்கும் யமுனை கருப்பா இருக்கும் சரஸ்வதி நிறைய ஜலம் தெல்ல தெளிவா இருக்கும் மூணு கலந்தா மூணு கலந்தா தெரியும் அந்த திருவேணியில அது மறைஞ்ச வரும் திருவேணியில நேரம் தெரியுது. அப்போ பகிராம் பகிராம சம்சார சார் ஜலம் வந்து உழைந்து வாழ்க்கு நிறுத்திக்கவே முடியாத பாவம் இருக்கு அது சிறக்க பெருமாள் போக தெய்வம் போகிறாளா உடனே அவ்வளவு சீக்கிரம் போறா ஆகு முக்கியம் பெருமாளே இவரை பாரு அப்படி சொல்லி சொல்லி பாவத்தை போக்க இருக்கிறார். எனக்கு சம்பத் ஆகு முக்கியம் பெருமாள் பார்த்தா அப்புறம் என்ன வேணும் அவன் பையன் பார்ப்பானா அவன் எதை வந்து நிற்பானா ஆபிமுகமே சம்பத்து அவன் எதிர வந்து பார்க்கிறவன் சம்பத்தை உண்டாக்கணும். ராயணி தேவி வடிவத்துவன் சாது கோதாசிரியில பெருமாள் நம்மளை ஏன் பார்க்க போதவன கழகம் ஏன் தெரியுமா அது சீதை பூஜை காரணம் பெருமாள் நம்மளை பார்க்கவே மாட்டார் நான் கோவில் வந்து முகத்தை திரும்பி போறான் அவன் திரும்பாத நேரம் இருக்கிறேன் என்ன காரணம் இந்த பக்கம் ஸ்ரீதேவி பெருமனை ஏற்றுக்கொள்றா நீனா சிவாஜி பண்ண முகத்தை திருப்பிக்கிறார் இந்த பக்கம் பூதேவி இவன் ஏற்றுக்கொண்டா ரெண்டு பேரும் சிவாஜி பண்ண ரெண்டு பேரும் பார்க்கவே நேரம் பார்த்து வரலாம். ஆதிமுக்கியம் ஈஸ்வரன் அறிமுகம் வேணும் அப்படி திருமலையில சீனமாவது அறிமுகமும் வேணும் ஏதாவது பண்ணா போதும் நல்லையோ குலசேகரவர் ஊனேறு செல்வத்து உடல் விரைவில் வேண்டேன் சம்பத்து இந்த சம்பத்து தனங்கள்லாம் வேண்டாம் அது உடம்புனா கொழுக்க ஒழுக்க வைக்கும் அதான் இந்த விரைவு வேண்டாம். கிருஷ்ணனுடைய கிருகா கடாட்சம் வேணும். ஆனேரியல் வென்றான் அடிமைத்திரமல்லால் அவங்ககிட்ட தாசபக்தி கஞ்சினும் வேணும் ஏழு எழுது வென்றானே கிருஷ்ணன் நெப்பின்னை நாயகன் அவன் கிருபை வேண்டும். பூனேறு சங்கம் எடுத்து அவன் தான் பாலாஜி சொல்லக்கூடிய சீனிவாசன் அவன் நிற்கிறான் அப்படி புரிஞ்சுன்னு கைங்கியம் பண்ண நிற்கிறது சங்கு சங்கியை சாந்தி இருக்கணும் கைங்கியம் என்ன வேணும் கேட்கலாம். கூறேறு சங்கம் எடுத்தான் சந்தேன் எடுத்து கோரேறி வாழ் ஏறி இரவு குரு பட்சியா போறும் எனக்கு வேற சம்பத்து வேண்டாம் சொல்லி குருசேகர அனுபவம் இதுதான் சம்பத். என்ன சம்பத்து ஆக முக்கிய சம்பத் பெருமாள் நம்மளை பார்க்கலாம். இதுதான் இந்த 52வது ஸ்லோகம் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். அபிமுக பாவ சம்பத் அபிசம்பவினாம் பவினாம் கொஞ்சது உபலட்சிதா கொஞ்சது அவங்குர கூடகதி விமகரசாவக விஷகதீசே பவதி சபதி சரஸ்வதீவ சபையில் அகபம் அகம் அப்பதிகம் உபன்யாசம் முடியுது கவிதா கேசிம்மாய் கவிதாவே கவிதை வெங்கடேயாய் வேதாந்த முருகேனோ.